வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கொள்ளிடம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நாதல் படுக்கை ஊராட்சியில் மீண்டும் மணல் கொள்ளை ஆரம்பித்து விட்டதாகவும் அந்த மாவட்டத்தின் ஆட்சியரும் காவல் கண்காணிப்பாளரும் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியில் மட்டுமல்லாமல் கொள்ளிடம் கரையோர பகுதியான நாதல் படுக்கை, திட்டப்படுக்கை, சாந்தப்படுக்கை, முதலைமேடு, சரஸ்வதி வளாகம் மற்றும் மதுரா வேலூர் போன்ற பகுதிகளில் மிக ஜோராக நடைபெற்ற மணல் கொள்ளை இப்பொழுது மீண்டும் 2 நாட்களாக இரவு முழுவதும் மணல் திருட்டில் சமூக விரோதிகள் ஈடுபட்டு வருவதாக, இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுகை கங்கா செய்திகளுக்காக செய்தியாளர் பழனியப்பன்.